தினமுரு வசனம் யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரம் வசனம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு ஒரு நல்ல போதகரும் வந்திருந்தார் ஒரு மோசமான அரசியல் தலைவரும் வந்திருந்தார் நல்ல போதகரை கண்டதும் எல்லோரும் புன்னகைத்தனர் மோசமான அரசியல் தலைவரை பார்த்ததும் எல்லோரும் எழுந்து நின்றனர் அதை பார்த்த ஒருவர் அந்த நல்ல போதகரிடம் ஒரு மோசமான அரசியல் தலைவரை கண்டதும் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினார்களே உங்களை அதுபோல ஏன் மதிக்கவில்லை என்று கேட்டார் எனக்கு அவர்கள் புன்னகையின் மூலம் அன்பை தெரிவித்தனர் அவருக்கு எழுந்து நின்று மரியாதையை செலுத்தினர் மரியாதையை விட அன்பு பெரியது நான் சாகும் வரை அன்பை பெற முடியும் இவர் சாகும் வரை மரியாதையை தக்க வைப்பது கடினம் என்றார் பணம் ஆள்பலம் அறிவுத்திறன் அதிகாரம் அந்தஸ்து ஆகியவை பிறருடைய மரியாதையை கட்டாயப்படுத்தி பெற்றுவிடும் ஆனால் நற்குணங்களும் நற்பண்புகளும் நன்னடத்தைகளும் நற்செயல்களும் உண்மையான அன்பை பெற்றுத்தரும் நம்முடைய வலிமையான பின்னணியால் மரியாதையை பெறுவதை விட நம்முடைய நற்குண பின்னணியால் அன்பை பெறுவதுதான் மேலானது நமக்கு மரியாதையை தேடித்தரும் விஷயங்களை அல்ல நல்ல அன்பை தேடித்தரும் விஷயங்களைத்தான் நாம் தேட வேண்டும் ஹிட்லருக்கு முன்பாக ஒரு காலத்தில் ஜெர்மானிய மக்கள் பயந்து நடுங்கினார்கள் ஆனால் இன்று ஜெர்மானியர்களால் மதிக்கப்படும் தலைவர்களின் பட்டியலில் ஹிட்லரின் பெயர் இல்லை மகாத்மா காந்தியை இந்திய மக்கள் நேசித்தனர் இன்றும் இந்திய மக்களின் அதிக மரியாதைக்குரிய தலைவர் மகாத்மா காந்தியே தேவனும் தமக்கு மரியாதை செலுத்தும் மக்களை அல்ல தம்மை உண்மையாய் நேசிக்கும் மக்களையே விரும்புகின்றார் மரியாதை தேவனுக்கு நல்லதோர் ஆராதனையை கொடுக்கும் உண்மையான அன்பே அவருடைய வழிகளில் நடந்து அவரை கனப்படுத்த தூண்டும் பேதுருவிடம் இயேசு என்னை மதிக்கின்றாயா என்று கேட்காமல் என்னை நேசிக்கின்றாயா என்றுதான் கேட்டார் இன்றைய கிறிஸ்தவர்களில் அநேகர் இயேசுவுக்காக எழுந்து நின்று மரியாதை செலுத்துகின்றவர்கள் ஆனால் அன்பினால் தூண்டப்பட்ட புன்னகை அங்கே இல்லை தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமே